ஹாய் வியூவர்ஸ், நம்ம வளர்த்துற டாக்ஸ் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கா, அதுக்கு எந்தெந்த மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கலாம், அது எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோலையும் பார்க்க போகிறோம். பேசிக்காக பெட்னு வரும்போது டாக்ஸ் தான் சூஸ் பண்ணி வளர்ப்பாங்க. அந்த மாதிரி டாக்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதுலேயும் லேப்ரேடர் அப்படிங்கிற டாக் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உலகத்தில் எல்லாருமே இந்த டாக்ஸ் தான் ரொம்பவும் விரும்புகிறாங்க. இந்த மாதிரியான டாக்ஸ் எல்லா டைப்பான ஃபுட்ஸையும் சாப்பிடக்கூடியது. அதே சமயம் இந்த டாக்ஸுக்கு தான் அடிக்கடி உடலில் சம் ப்ராப்ளம்ஸும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி டாக்ஸை வாங்கிறதுக்கு முன்னாடி அதோட ஹெல்த்தில் அக்கறை கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கணும். எந்த மாதிரியான ஃபுட் கொடுக்கணும், எந்த மாதிரியான ஃபுட் கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, லேப்ரேடர் டாக்ஸை பிடிச்சிருக்குன்னு மணிக்காக ஏதாவது ஒரு டிசீஸ் வந்த டாக்ஸை வித்துடுறாங்க. நம்மளும் அந்த டாக்ஸுக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்குன்னே தெரியாமல் அந்த டாக்ஸை வாங்கிக்கிறோம். அதுக்காக டிசீஸ் வந்த டாகை தூக்கி போடவும் முடியாதுல்ல. ஸோ எந்த மாதிரியான ஃபுட் கொடுத்து நம்ம டாக்ஸை ஹெல்த்தியாக பார்த்துக்கலான்னு இந்த வீடியோ ஃபுல்லாகவும் நான் சொல்ல போகிறேன். சூரியகாந்தி எண்ணெய், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில். நம்ம வளர்த்துற டாக்ஸ் எந்த விதமான டிசீஸ் வராமல் இருக்க அதை சாப்பிட்ற சாப்பாட்டில் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். அட் தி சேம் டைம் சன்ஃப்ளவர் ஆயில், அதாவது சூரியகாந்தி எண்ணெய் யூஸ் பண்ணால் டாக்ஸு ஆரோக்கியமாக இருக்கும். வெஜிடபிள்ஸ், லேப்ரேடர் டாக்ஸுக்கு எல்லா டைப்ஸ்லேயும் வெஜிடபிள்ஸ் கொடுக்கக்கூடாது. ஆனால் வீக்கில் ஒன் டைம் ஆகுது டாக்ஸுக்கு கேரட் கொடுக்கணும். ஆப்பிள், டெய்லியும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலான்னு டாக்டர் சொல்லுவாங்க. அந்த வேர்டு ஹியூமன்ஸுக்கு மட்டும் இல்லை, டாக்ஸுக்கும் தான். ஆப்பிளை டாக்ஸுக்கு கொடுக்குறப்போ தோலை எடுக்காமல் கொடுக்கணும். அப்போ தான் டாக்ஸோட டைஜஷன் சீராக இருக்கும். நெக்ஸ்ட் தயிர், லேப்ரேடர் டாக்ஸோட ஃபுட்டில் தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஏன்னா அதோட மவுத்தில் இருக்கிற சின்ன சின்ன கிருமிங்க எல்லாம் அழிஞ்சு போயிடுமா. எக், லேப்ரேடர் டாக்ஸுக்கு ஸ்டொமக்கில் உபுசம் இருந்தால் அதை போக்குறதுக்கு எக்கோட ஒயிட் கரோ கொடுக்கறது ரொம்ப நல்லது. எக்கோட வெள்ளைக்கரு டாக்ஸுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்து டாக்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்குது. வாட்டர், லேப்ரேடர் டாக்ஸ் டெய்லியும் 2 லிட்டர் தண்ணியை குடிக்கணும். இந்த மாதிரி குடிக்கிறதால டாக்ஸோட உடலில் இருக்கிற டாக்ஸின்கள் எல்லாமே வெளியே வந்து டாக்ஸுக்கு டிசீஸ் வராமல் பார்த்துக்குது. மிஞ்சிய உணவு, அதாவது பேலன்ஸான ஃபுட்டை கொடுக்கறனால டாக்ஸுக்கு அலர்ஜி வரும்னு சொல்கிறாங்க. கை வைக்காத ஃபுட்டு தான் எப்போவும் டாக்ஸுக்கு கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.